வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். நீர்கொழும்பு தலாத்தேவு தேவி கருமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நீர்கொழும்பு தலாத்தேவு அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகின. 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை யாக பூசை, மகா பூர்ணாகுதி, வேத ஸ்தோத்திர பாராயணம், திருமுறை பாராயணம் நடைபெற்று ஸ்வர்க்க ஸ்ரீ ஏகோதாச குருக்களின் ஆசியுடன் விசேட கிரியைகள் இடம்பெற்றன. சர்வ போதகாச்சாரியார் ஆகம பிரவீனர் சிவஸ்ரீ குகதாச குகேஸ்வர சிவாச்சாரியார் கும்பாபிஷேக பிரதம குரு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஆலய பிரதம குரு சிவாகம கிரியா தத்துவநிதி சிவஸ்ரீ குகதாச கிருவாகர சிவாச்சாரியார் கிரியைகளை கலந்து சிறப்பித்தனர். காலை 9:30 ஸ்தூபி ராஜகோபுரங்களுக்கும் காலை 10:12 மூலாலயத்தில் ஸ்ரீதேவி கருமாரி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெருந்திரளான அடியார்கள் கும்பாபிஷேக பூசையில் கலந்து இறை வழிபாடு செய்தனர். Oh!
யாழ்ப்பாணம் வடமராட்சி கப்பூது நோனுப்பாவளை காட்டுக்கந்தசாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கப்பூது நோனுப்பாவளை பதிவுரை திருவருள்மிகு கஜாவள்ளி மகாவள்ளி உடனுரை காட்டுக்கந்தசாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நூதன பஞ்சதள ராஜகோபுரம் சகித புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்ட நவகண்ட மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகம் ஓம் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பும் நடைபெற்றது. நேரலை வர்ணனையை வர்ணனைக்கலானதே மதுரகவி காரை எம்பி அருளானந்தன் நிகழ்த்தியிருந்தார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.